ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 9 மந்த் ஓல்டு பேபியோட மைல்ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அறிவாற்றல் வளர்ச்சி திறன்கள். இந்த ஸ்டேஜில் குழந்தை உங்களை பார்த்து ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பால், பாய் போன்ற நீங்கள் அடிக்கடி குழந்தைகிட்ட எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தையை பேச ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து பொம்மை அல்லது எதையாச்சும் ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அதை தட்டி சவுண்டு வர வைக்கிறது குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பூனையோ கிளாஸையோ கொடுத்தீங்கன்னா அதை வச்சு தட்டி சவுண்டு வர வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சோசியல் அண்ட் எமோஷ்னல் மைல்ஸ்டோன்ஸ். இந்த 9 மந்த் ஸ்டேஜில் புதுசாக வரவங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. பழக்கம் இல்லாதவங்க தூக்குனா குழந்தை உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, குழந்தைய வந்து நீங்கள் அரவணைக்கும் போது குழந்தை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் குழந்தை எதையாச்சும் பண்ணும்போது அதை பார்த்து சிரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்கன்னா குழந்தை திரும்ப திரும்ப அதை பண்ணி நம்மளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, உடல் சார்ந்த வளர்ச்சி திறன்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் குழந்தைகிட்ட நீங்கள் பாராசூட் ரிஃப்ளெக்ஸ் பார்க்கலாம். இந்த பாராசூட் ரிஃப்ளெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து கீழே விழுகும்போதோ இல்லை நம்ம தூக்கி போடுற மாதிரி பண்ணண்டாலோ குழந்தை தங்களோட ரெண்டு கைகளை ஊனி தலையில் அடிபடாத மாதிரி வச்சுருப்பாங்க. இதை தான் பாராசூட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான வளர்ச்சி தான். நரம்பியல் வளர்ச்சி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். குழந்தை அவங்களோட பொம்மைகளை பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை வரலை யூஸ் பண்ணி நகர்த்த ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கம்யூனிகேஷன் மைல்ஸ்டோன்ஸ். குழந்தைங்க வந்து வேண்டாம் நோன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா குழந்தைக்கு வயி நிரம்பிடுச்சு அல்லது சாப்பாடு பிடிக்கலைன்னா அவங்க வாயை டைட்டாக முடிக்கிறது, தலையை திருப்பிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கலை வேண்டாம்ன்றதை வந்து வெளிப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பொருள், தேவையான பொருளை வந்து கை நீட்டி காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து அந்த பொருள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை தட்டி காமிப்பாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைங்க அந்த பொருள் இருக்க திசையை நோக்கி அழுது காமிப்பாங்க. அவங்களுக்கு தேவைன்றதை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, வளர்ந்து வரும் திறன்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். குழந்தையோட மெமரி பவரை யூஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு நடந்த நினைவுகளை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு டாய்ஸை வச்சு நீங்கள் விளையாடி காமிக்கிறீங்கன்னா நாளைக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாளோ குழந்தை அந்த பொம்மையை பார்க்கும்போது இந்த பொம்மையை வச்சு விளையாட்டு காமிச்சாங்க. இந்த மாதிரி குழந்தையோட அறிவாற்றல் திறன் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுங்க. நெக்ஸ்ட்டு, அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழந்தை கம்யூனிகேட் பண்ணும்போது ஓரெழுத்து சொற்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அல்லது கோபமாக இருக்காங்க இல்லாட்டி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அதை வந்து ஃபேஸில் ரியாக்ட் பண்ணி காமிப்பாங்க. பேரண்ட்ஸாக நீங்கள் எப்போ கவலைப்படணும், குழந்தைகிட்ட எந்த வளர்ச்சி இல்லைன்னா கவலைப்படணும்னு பார்க்கலாம். குழந்தைய நீங்கள் பார்த்து சிரித்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல, குழந்தையால் தவக்க முடியலை, எந்த பொருளையுமே பிடிக்க முடியலன்னா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். கண்டிப்பாக பெற்றோராக நீங்கள் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். குழந்தை கூட நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கணும். குழந்தைக்கு பாய் சொல்கிறது, கிளாப் பண்ண சொல்லி கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணணும். ஏதாச்சும் பொம்மையோ காரை கொடுத்து மூவ் பண்ணுற டைம்ஸை கொடுத்து குழந்தைகிட்ட அம்மாட்டவா த்ரோ பண்ணு இது மாதிரி குழந்தைகிட்ட அடிக்கடி மோட்டிவேட் பண்ணி போய் அசைக்கிறதுன்னு குழந்தைக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல பிரைட்டாக இருக்க கலர்ஸ் புக்ஸை குழந்தைய பார்க்க வைக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுனால குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.